Hi friends, welcome to Anutis. நம்ம இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் கோங்கூரா பச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா புளிச்சு கீரை சட்னி, புளிச்சு கீரை தொக்கு நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து நம்ம சுடு சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சைடிஷாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும் வெந்தயம் இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சமாக நீங்கள் காஞ்ச மிளகா இதில் சேர்த்திக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. இது இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். நான் 2 கட்டு புளிச்சு கீரை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதே எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு போடும் போது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா சுண்டிடுச்சுன்னா நம்மளுக்கு கம்மியாயிரும். பாருங்க நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டா தான் அந்த பச்சை வாசனை போகும். பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச தனியா மிளகாய் சீரகம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் கல் உப்பு போட்டிருக்கிறேன், இதில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்குறேன், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த புளிச்ச கீரை கூட இதில் போட்டு அதுவும் சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாம். நம்ம புளிச்ச கீரை தொக்கு இந்த மாதிரி செய்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு இதில் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 4-5 பல் பூண்டு இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே போட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆட்டி வச்சுருந்த புளிச்சு கீரை சட்னி வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பச்சை வாசனை போய் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கே ஒரு வாரம் வச்சாலும் கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.